பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருக்கும் பள்ளி வளாகத்தின் முன் பட்ட பகலில் போன் பேசிக்கொண்டே சைக்கிளை ஆட்டை போடும் நபர். வெளிவந்த சிசிடிவி காட்சியால் அச்சமும் அதிர்ச்சியும் ஏற்பட்டிருக்கு. காஞ்சிபுரம் பிரதான சாலையில இருக்கிற அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி நேற்று துவங்கியிருக்கு. இந்த பள்ளியில சுமார் 2000 மேற்பட்ட மாணவிகள் படிச்சுட்டு இருக்காங்க. இந்த பள்ளியில போதுமான இடவசதி இல்லாத காரணத்தினால பள்ளிக்கு சைக்கிள்கள் கொண்டு வரப்பட்டு மாணவிகள் பள்ளிக்கு வெளியில விடும் சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. இதனால சைக்கிள்கள் முறையான பாதுகாப்பு இல்லாத சூழல் நிலவியிருக்கு. இந்த பள்ளியில போன வருஷம் மட்டும் வெளியில நிறுத்தி வைக்கப்பட்ட 20 மேற்பட்ட சைக்கிள் திருடப்பட்டு இருக்கிறது குறிப்பிடத்தக்கது. இதை தொடர்ந்து அந்த பகுதியில சிசிடிவி கேமராக்கள் பொறுத்து திருட்டு சம்பவம் இன்னும் தொடர்ந்துட்டு இருக்கிறதும் குறிப்பிடத்தக்கது. இதனால பெற்றோர்களும் மாணவிகளும் அதிர்ச்சிக்குள்ளாகி இருக்காங்க. குறிப்பா பள்ளிகள் துவங்கி செயல்பட்டு இருக்கிற நிலையில முதல் நாளே சைக்கிளை மர்ம நபர் ஒருத்தர் திருடிட்டு போற சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. காஞ்சிபுரத்துல முக்கியமான சாலையில இந்த பள்ளி செயல்பட்டு வர்றது குறிப்பிடத்தக்கது. பகல்ல எந்த விதமான பயமும் அச்சமும் இல்லாம மர்ம நபர் சைக்கிளை திருடிட்டு போற வீடியோ காட்சியால பரபரப்பு ஏற்பட்டிருக்கு. இதனால மாணவிகள் சைக்கிள் கொண்டு வரவே அச்சமடைஞ்சிருக்கு. சைக்கிள அங்க நிறுத்தி வைக்கிறதுக்கும் பாதுகாப்பான இடம் இல்லனா சைக்கிள திருடிட்டு போகாம இருக்க காவலாளி யாரையாவது நியமிக்கணும் அப்படின்றது பெற்றோர்கள் மற்றும் மாணவிகளோட எதிர்பார்ப்பாவும் கோரிக்கையாவும் இருக்கு.